ஹலேலூயா. நம்ம எப்பவுமே சில விஷயத்துல இருந்தால் வெளியே வரணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்பட்டு இருப்போம், ஒரே ஒரு தவறை மட்டும் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்போம். அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த பாவத்துல நம்ம எப்படி நம்ம இந்த பாவத்தை மேற்கொள்றதுன்னு சொல்லி நம்ம நிறைய நாள் யோசிச்சுட்டே இருப்போம். அதாவது யோபு 42 அதிகாரம் அதோடைய 5-6 வசனம் இப்படியாக சொல்கிறது, என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்களினால் உண்மை பார்க்கிறேன், ஆகையால் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். எப்பொழுது ஒரு மனுஷன் தேவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறானோ அப்பொழுது அவன் தன்னை அறுவறுத்து தன்னுடைய சுயம் தன்னுடைய மாம்சம் எப்பொழுது சாகடிக்கப்படுகிறதோ அப்பொழுது தான் தேவன் மூலையை கிரியை செய்ய முடியும். அதனால தன்னைத்தானே வெறுத்து தன்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில், அப்பா என்னால் முடியலை, என்னால் இவ்வளோதான் என்னால் முடியும், இதுக்கு மேலே நீங்கள் தான்ப்பா இதை உருவாக்கணும், நீங்கள் தான் இதை பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம எப்போல்லாம் ஒப்புக் கொடுக்கணும், அப்போது நாம் நிச்சயமாக தேவனுடைய கிரியை நடத்திக்கு வல்லவராக இருக்கிறார். ஆகியால தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க கற்றுக்கிறேன்.